இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நம்ம போகிற புதிய வீடியோஸ் அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. நண்பா வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஜாப் தான் கொண்டு வந்திருக்கு. எங்கே இல்லை நண்பா, நம்ம ஓமனில் டவல்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதாவது டபிள்யூஜே டவல் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டவல் குரூப் பார்த்தீங்கன்னா ஓமனில் ஒரு மிகப்பெரிய குரூப் நண்பா. ஸோ இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டவல் கம்பெனிக்கு எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடக்குது நண்பா. திருச்சியில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19/1/2021 டியூஸ்டே, அதாவது வந்து வரக்கூடிய வாரத்தில் 19/1/2021 செவ்வாய்க்கிழமை திருச்சியில் நடக்குது. ஸோ இதோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் கன்சல்டன்சி டீட்டெயில்ஸு மெயில் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன வேகன்சி கேட்டிருக்காங்க, எவ்வளோ சேலரி கேட்டிருக்காங்க, ஸோ இந்தியன் ரூபியில் நம்மளுக்கு எவ்வளோ சேலரி ப்ளஸ் என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பேக் ஹோல் அண்ட் வீல் லோடர் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்டர்வியூவில் 150 to 160 வந்து ஓமன் ரியால் கொடுப்பாங்க உங்களுக்கு. 150 to 160 உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 28,500 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி நம்ம ஊர் காசுக்கு கிடைக்கும் நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீலல்டு எக்ஸ்கேவேட்டர் கேட்டிருக்காங்க, செயின் அண்ட் வீலல்டு எக்ஸ்கேவேட்டர். இப்போ அந்த எக்ஸ்கேவேட்டர் டிரைவர் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரேட்டர் யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கும் சம்பளம் பார்த்தீங்கன்னா 150 to 160 ஓமன் ரியால். ஆஸ் யூஷுவல் சேம் அதே தான் வரும் உங்களுக்கு, 28லேருந்து உங்களுக்கு 30 வந்துடும் சேல்ரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் லிஃப்ட் கேட்டிருக்காங்க, ஃபோர்க் லிஃப்ட் அண்ட் ஸ்கிட் அதை ஏதாச்சும் ஓட்ட தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 140 to 150 கொடுப்பாங்க. ஸோ 26லேருந்து 28 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரா க்ரெயின் ப்ரொடக்டர் கேட்டிருக்காங்க, சாயில் காம்பாக்டர் கேட்டிருக்காங்க, யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் சேலரி தான், 140 to 150 கிடைக்கும். அப்புறம் வந்து ஹெவி டிரைவர் கேட்டிருக்காங்க, ஹெவி டிரைவர் பாருங்கள், ஹெவி டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 to 160 வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு, 28 to 30 வரைக்கும் சேலரி கிடைக்கும் நண்பா. அதுக்கப்புறம் மொபைல் க்ரைன் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, மொபைல் க்ரைன் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 180 to 200 சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 34 to 37 வரைக்கும் கிடைக்கும், 34,000 ரூபாயிலேருந்து 35,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு சேலரி கிடைக்கும் இன்னைய ரேட்டுக்கு. ஸோ அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்துருவாங்க, அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, மெடிக்கல் அண்ட் இன்சூரன்ஸு எல்லாமே இந்த கம்பெனியை ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க நண்பா. டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 hours மட்டும்தான், ப்ளஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசிக் சேலரியிலேருந்து உங்களுக்கு பேசிக்கிலேருந்து உங்களுக்கு ஓட்டி கொடுப்பாங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி ஜிஎஸ்டி லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓமன், கத்தார், குவைத் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஓமனில் லைசன்ஸ் வச்சுருந்து அது எக்ஸ்பைரிடு ஆகிடுச்சுனாலும் பரவாயில்ல, இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு புது லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஓமன் லேபர் லா பொறுத்து தான் அமையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டவல் கம்பெனியில். டவல் பார்த்தீங்கன்னா இப்போ ஓமனில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய ரெஃபினரி வந்து துக்கும் ரெஃபினரி. ஸோ துக்கும் ரெஃபினரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் யார் வந்து ஒரு லீடிங் இது பார்த்தீங்கன்னா ஓமன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் ஓமனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது நான் அந்த டவல் கம்பெனியை பார்த்துருக்குறேன். ஸோ என்னுடைய பக்கத்து கம்பெனியில் தான் அந்த டவலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ இவங்களும் ஒரு லீடிங் பெரிய கம்பெனி தான், நிறைய ப்ராஜெக்ட், ரோட் ப்ராஜெக்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், வாட்டர் பிளான்ட்டு, ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ நல்ல வேகன்ட் இருக்கும், நல்ல வேகன்சி, நல்ல கம்பெனி தான். ஸோ என்னுடைய நாலேஜ் வரைக்கும் நல்ல கம்பெனி. ஸோ நீங்கள் போகிறத இருந்தால் எல்லாமே வந்து என்கொயரி பண்ணிட்டு தீர விசாரிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்ட்ரிவ் வந்து திருச்சியில் நடக்குது, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணீங்க, யாரெல்லாம் ஜாப் கிடைச்சிது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பா. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ பார்த்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ.